students, ipa nama numbers and sequences chapter la example 2.54 paaka porappa. So inda question la ena kuduthirukanga nu paarenga, find the value of apdi solli or series kuduthiranga. Series eppadi irukku, 1 plus 2 plus 3 till 50 varaikum irukku. So 1 la irundhu 1 plus 2 plus 3 till 50 varaikum ulla numbers add panna enna varum apdi solli ketirukanga. Seriya, so inda problem vandu rendu method la solve pannalam. Or method enna na inga series kuduthavona na enna solliruken ap or gp a apdi solli paaka solliruken. So ipo inda series ah paathukitteena ungalku ap la dhaan irukum. Ena pakkathula pakkathula iruka number neenga subtract panni paarenga, or common difference 1 varum. That is 2 minus 1 pannunga 1 varum, 3 minus 2 pannunga 1 varum. So ipo idu ap la irukku, ap la irukku sn formula use panni solve pannalam. Seriya, so inno உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, இந்த மாதிரி 1 ல இருந்து 50 வரைக்கும் 1 plus 2 plus 3 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, sum of natural numbers மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படினா உங்களுக்கு ஸ்பெஷல் சீரிஸ் ஞாபகம் வரணும். சோ ஸ்பெஷல் சீரிஸ் நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்னா, sum of first n natural numbers அப்படிங்கற ஃபார்முலா படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலா என்னன்னா, 1 plus 2 plus 3 till n numbers நீங்க ஆட் பண்ணா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா வந்து n into n plus 1 by 2 ன்ற ஃபார்முலா படிச்சிருக்கோம். சரியா, இப்போ நம்ம क्वेश्चनல வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 1 plus 2 plus 3 plus till 50 அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ அப்படினா என்ன அர்த்தம், எனக்கு பதிலா இங்க 50 இருக்கு. சோ அப்ப நம்ம ஈஸியா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு போயிரலாம். சோ இப்போ நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேனா என்னால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சரியா, இந்த ஃபார்முலானா உங்களுக்கு லெந்தி ஸ்டெப்ஸா போகும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கனா ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சோ நான் ஸ்பெஷல் சீரிஸ் கூட ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிரேன். சரியாப்பா, சோ இப்போ ஸ்பெஷல் சீரிஸ் கூட ஃபார்முலா எப்ப யூஸ் பண்ண முடியும், sum of first அப்படினா என்ன அர்த்தம், இங்க இருந்து 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருந்தாதான், ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருந்தாதான் இங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இங்க பாருங்க, எனக்கு நேச்சுரல் நம்பர் 1 ல இருந்து 50 வரைக்கும் சொல்லிருக்கேன். சோ அப்ப நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சோ அப்ப நான் என்ன பண்ணனும்னா, இங்க மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரியும், 50 டேர்ம் இருக்கும்னு தெரியும். ஏன்னா 1 2 3 till 50 லாஸ்ட் நம்பர் 50. சோ அப்ப என்னோட வேல்யூ என்னவா இருக்கும், 50 ஆ இருக்கும். சோ அப்ப நான் என்னோட வேல்யூ 50 னு சொல்லி இந்த ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேனா எனக்கு sum of 50 நேச்சுரல் நம்பர்ஸ் கிடைச்சிரும். சரியாப்பா, சோ அப்ப நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்றேன். சோ அப்ப எனக்கு என்ன வரும், 50 into 50 plus 1 by 2 அப்படின்னு வரும். சோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாமா, 25 டைம்ஸ் போகும். 2 1 is 2, 2 2 is 4, 2 5 is 10. சோ 50 plus 1 வந்து 51. சோ இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வரும், 1275 அப்படின்னு வரும். சோ சம் ஆஃப் 50 நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு 1275. சோ இப்போ நான் ஸ்பெஷல் சீரிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து கம்மியான ஸ்டெப்ஸ்ல வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்க சால்வ் பண்ணலாம்ப்பா, ஆனா உங்களுக்கு லென்த்தியான ஸ்டெப்ஸ் வரும். புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீரீஸ் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் சீரீஸ் கூட ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது பெட்டர். இப்போ செகண்ட் சப்டிஷன் பாருங்கப்பா, 16 பிளஸ் 17 பிளஸ் 18 பிளஸ் டில் 75 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணால் என்ன வரும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், 16 17 18 இதெல்லாம் பார்த்தா நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி தான் இருக்குது. சரியா, ஆனால் 16லேருந்து ஸ்டார்ட் ஆகி 75 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து என்ன இந்த ஃபார்ம்ல என்னென்னு படிச்சிருக்கோம், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸுக்கு தான் படிச்சிருக்கோம். சரியாப்பா, 1லேருந்து என் வரைக்கும் உள்ள நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். ஆனால் நமக்கு இங்கே எப்படி இருக்குது, 16லேருந்து இருக்குது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 1 கிடையாது, 16 இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 75 நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 75 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன, 1லேருந்து 75 வரைக்கும் உள்ள நம்பரை நீங்கள் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய சம் தான் வந்து எஸ் 75. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எஸ் 75லேருந்து நம்ம வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த மிச்சம் இந்த இருக்கக்கூடிய சம் நம்ம கிடைச்சிருமா, எஸ் கிடச்சிரும். நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு நான் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 75 நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிடுறேன். சரியா, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 நேச்சுரல் நம்பர்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 1லேருந்து 15 வரைக்கும் உள்ள சம் ஆட் பண்ணால் என்ன வரும் சொல்லி எனக்கு தெரிஞ்சிருமா. ஸோ அந்த வேல்யூ வந்து எஸ் 75ஓட நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா மிச்சம் இந்த சம் எனக்கு கிடச்சிருமா, எஸ் கிடச்சிரும். ஸோ இப்படி தான் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எழுதிக்கோங்கப்பா. ஸோ 16 பிளஸ் 17 பிளஸ் 18 டு 75 வரைக்கும் உள்ள சம் நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன், இந்த எஸ் 75 மைனஸ் எஸ் 15 பண்ணேன்னா எனக்கு இந்த சம் கிடச்சிடும். ஸோ டோட்டல் எஸ் 75லேருந்து எஸ் 15 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு இந்த 16லேருந்து 75க்குள்ளே இருக்க நம்பர்ஸ் குரிய சம் எனக்கு கிடச்சிடும். அதுதான் நான் இங்கே பண்ணுறேன், தட் இஸ் எஸ் 75 மைனஸ் எஸ் 15. ஸோ ஃபஸ்ட்டு நான் எஸ் 75 தனியாக கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 75 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரியாப்பா, ஏன்னா 1லேருந்து
75 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன், S75 கண்டுபிடிக்க போகிறேன். அதே மாதிரி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது 1லேருந்து 15 வரைக்கும். ஸோ ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 1. ஸோ அப்போ திரும்பவும் நான் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணலாம். புரிஞ்சதாப்போ S15 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா எழுதிக்கிறேன், S=n(n+1)2. ஸோ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, ஃபர்ஸ்ட் S75. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு பதிலாக நான் 75 இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து கிடச்சிரும். சரி அப்பா, ஸோ எனக்கு பதிலாக நான் 75 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 75 × 75 + 1/2 அப்படின்னு வரும். சரி அப்பா, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், என்ன வரும், 75 + 1 வந்து 76 வரும், டிவைட் பை 2 இருக்கும். இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 2 1 3, 2 3 6, 2 8 16. ஸோ 75 × 38 என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன வருதுன்னா 2850 வருது. ஸோ S75 வந்து 2850. நெக்ஸ்ட் நம்ம S15 கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், N=15 அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன வரும், 15 × 15 + 1/2 அப்படின்னு வரும். ஸோ 15 × 15 + 1 வந்து 16/2. ஸோ 2 1 2 2 8 16. ஸோ 15 × 8 என்னப்பா வரும், ஸோ உங்களுக்கு 120 வரும். சரியா, ஸோ 16 + 17 + 75 உள்ள நம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், S75 பதிலாக நான் 2850 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், மைனஸ் S15 பதிலாக 120 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லி பாருங்கள், 2730 வரும். ஸோ உங்கள் ஆன்சர் என்னது, 2730. ஸோ 16 75 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு இதுதான் ஆன்சர் வரும். புரிஞ்சுதாப்பா?